குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்றத்தில் இன்று பிரிவு உபச்சார விழா. தேசத்தின் வளர்ச்சிக்காக அனைத்து கட்சியினரும் இணைந்து செயல்பட வேண்டும் என ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தல். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. தில்லியில் விரிவான ஏற்பாடுகள். டிஜிட்டல் ஜோதியில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்கம். வரும் 28ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணைய குரூப் 4 தேர்வு. நாளை நடைபெறும் தேர்வில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு.